வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். என்னடா மேக்ஸினோட உட்காந்துருக்கேன், அது ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சேடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, காலையில் என்ன பாரி சாகடிச்சிட்டான். அப்படி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப 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 சேடான டே. என்ன இப்படியே சொல்லின்னு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்கிறேன், மேக்ஸனுக்கு வந்து திடீர்னு மார்னிங் வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அது எப்படி ஏது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, இதில் வந்து எங்களோட அஜாக்கிரதையும் இருக்குது, எங்களோட அஜாக்கிரதையும் ரொம்ப இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து நேற்றுலேருந்து ஜெஃபர்சன் மேக்ஸனுக்கு வந்து ஃபீவரு, திடீர்னு ஃபீவர் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானும் ஹெட் பாத் பண்ணிவிட்டு இவனுக்கும் ஹெட் பாத் பண்ணுவேன் எப்போவுமே. இவனுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகுது அடிக்கடிக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நான் இவனுக்கு ஹெட் பாத் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks once அந்த மாதிரி தான் ஹெட் பாத் மட்டும் பண்ணுவேன். மற்றபடி உடம்பு வந்து சுடுதண்ணி வச்சு துடைக்கிறது, உடம்புக்கு சுடுதண்ணி ஊற்றுறது அதெல்லாம் பண்ணிவிடுவேன். பட் வந்து ஹெட் பாத் மட்டும் நான் வந்து கொஞ்சம் வந்து பண்ண மாட்டேன். எப்படி சினிங்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், நான் பண்ண மாட்டேன். அதனால வந்து அன்றைக்கி நான் ஹெட் ரொம்ப நாள் ஆச்சு தலை கூத்தி குழந்தைக்கு, ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவான். அவன் முடி வேறு நிறைய இருக்குது, ஸோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஹெட் பாத் பண்ணிவிட்டு அவனுக்கோ ஜெஃபர்சனுக்கோ ஹெட் பாத் பண்ணிவிட்டு கீழே நான் வந்து ஜெஃபர்சன் அனுப்பிட்டேன். இவனை மேலேயே வச்சுட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சரியான மழை, ஃப்ரைடே வந்து சரியான மழை. அந்த மழையிலேயே வந்து நனைஞ்சிட்டே நான் போய் ஜெஃபர்சனுக்கு மட்டும் ரெயின் கோட் போட்டேன். எனக்கு நான் ரெயின் கோட் போடல, சரி நின்றுடும் அப்படின்னு சொல்லி போனோம். சரி மழை பிடிச்சிட்டு, ஸோ அந்த மழையிலே நனைஞ்சிட்டே போய் நனைஞ்சிட்டே வந்துட்டேன். அதனால என்னாச்சுன்னா, போயிட்டு வந்த உடனேமே என்னை பார்த்தோடனே அழுகுவான், அழுதுகிட்டே இருப்பான். என்னை பார்த்தோன்னே நான் தூக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுவே. எங்கள் அம்மா பால் கொடுனாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பால் கொடுக்குறது சரி ஓகே, ரொம்ப அழுகிறானேன்னு சொல்லிட்டு நான் பால் கொடுத்துட்டேன். பால் கொடுக்கவே குழந்தைக்கு வந்து கோல்ட் ஆயிடுச்சு போல் ஜுரம். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், ஓகேம்மா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து 2 weeks முன்னாடி வந்து ஸ்டான்லி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வ்ளாகில் போட்டேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகும்போதே எனக்கு அந்த மாத்திரை கொடுத்தாங்க. அதை நான் வந்து அன்றைக்கி நைட் நான் ஊற்றிட்டு திருப்பி என்ன பண்ணேன், காலையில் நைட் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். சரியான ஏசி வீட்டில், நானும் மேக்ஸிமம் வந்து படுக்கும் போது ஏசி வந்து போடலை, ஃபேனும் நாங்கள் போடலை, சரியான குளிர். நான் இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நேற்று வந்து குழந்தைக்கு ஜுரமாச்சே, நம்ம எங்கன்னா அடைக்கி உடைக்கி இருக்கலாம்னு இல்லாமல் துணி துவைச்சிட்டேன். பின்னாடி சோஃபா மேலே காய் தான் துணி, ஸோ துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி துவைக்கவே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப துணி துவைச்சதுனால எனக்கு ஒரு மாதிரி கோல்ட் ஆயிடுச்சு. நான் உடனே குளிச்சுட்டு இவனை போய் கீழே போய் உடனே நான் திருப்பி ஹீட் பண்ணிட்டேன். நான் துணி துவைச்சது, மழையில் நனைஞ்சது, நான் குளிச்சது எல்லாம் சேர்ந்து எனக்கே கோல்ட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாகிடுச்சு. திருப்பி என்ன பண்ணேன், நைட் நான் தூங்க வைக்கும் போது சரியான ஏசி, ஜெய்சன் ஏசி போட்டு கீழே வந்துட்டான். நான் வந்து மேலே வரும்போது ஏசியெலாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். நேற்று வந்து செம்ம கிளைமேட் சில்லுன்னு வந்து சரியான மழை எங்கள் வீட்டாண்டலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கும்போது ஜெய்சன் வந்து ஏசியை போட்டுட்டான். 11:30 போட்ட ஏசி மறுநாள் காலையில், இன்றைக்கி காலையில் 9:00 தான் ஆஃப் பண்ணாங்க, 8:00 ஆஃப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நடுவில் எழுந்து ஜெய்சனை சொல்கிறேன், குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னா, நீ ஏன் ஆஃப் பண்ணு அப்படின்னு அவன் சொன்னான். நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன்டா, கொஞ்சம் ஆஃப் பண்ணு அப்படின்னா போ அப்படின்ட்டு அவன் படுத்துட்டான். நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகேன்னு நல்லா பெட்ஷீட்லாம் குழந்தைக்கு போத்திட்டு இந்தாண்டா பெட்ஷீட்லாம் குழந்தைக்கு போத்திட்டு நானும் படுக்க வச்சுட்டேன். நானாவது அறிவு கட்டவன், நானாவது ஆஃப் பண்ணியிருக்கலாம், நானும் ஆஃப் பண்ணல. எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன ஈகோ, ஒரு போராமை, ஒரு போட்டி, அது இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நினைக்கிறீங்க நாங்கள் வந்து சண்டை போட்டோம், இப்போ வந்து கொஞ்சம் ஜாலியாக லைஃப் ரன் பண்ணுறோன்னு கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்கல, நான் அவன் கூட இருக்கிறதும் அவன் என் கூட இருக்கிறதும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. எங்கள் ரெண்டு பேருக்கும் காமனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ட இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம் நாங்கள் ஒன்றா சந்தோஷமாக ஹாப்பியெல்லாம் கிடையாது. ரெகுலராக சண்டை வருது, டெய்லி சண்டை வருது, டெய்லி சண்டை, டெய்லி அடி தடி, அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி அதையே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். சரி ஓகே, நம்ம முன்னாடி சண்டைன்னு சொன்னதை வந்து எல்லோரும் போய் வியூஸ்க்காகன்னு சொல்கிறாங்க, கிடையாது. இப்போ நாங்கள் நடக்கிறது தான் பொய்யக்கா அப்படியே போயிட்டுருக்கு எங்கள் லைஃப்பு. ஜெய்சனும் எதுவும் இது பண்ணல. காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன பண்ணுற தூங்குறேன்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு, ஜெஃபர்சன் வந்து சண்டே ஸ்கூல் போகிறானா, எங்கள் அண்ணன் கூட சண்டே ஸ்கூல் போகிறேன்னு சொன்னான். அப்படியாம்மா, சரிம்மா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படி சொன்னாங்க. கீழே இருக்கிறதே போட்டு அனுப்புமா குழந்தைக்கு, இவன் தூங்குறாம்மா அப்படின்னு. அது வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணவே இவன் ஆயா ஆயான்னு ஒரே ஆள். நான் கீழே போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஜெஃபர்சனை ரெடி பண்ணி அவன் சண்டே ஸ்கூல் போயிட்டான் ஜெஃபர்சன். சரி நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு
கீழே போய் பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். அதுக்குள்ளே என்னென்னா காலையில் எனக்கு ரெஸ்ட்ரூம் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஜெய்சன்ட்டு நான் சொன்னேன், ஜெய்சன் கொஞ்சம் பிடிச்சிக்கோ, நான் யூரின் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் எல்லாம் செய்யு அது மட்டும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சான் அப்படின்னு சொன்னா. சரிடானே, நான் பாத்ரூம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், நான் ப்ரஷ் எடுத்தோன்னு நான் ப்ரஷ்லாம் பண்றேன் நல்லா பிடிக்க முடியாது அப்படின்னா. சரி குடுடா அப்படின்னு சொல்லி நான் தூக்கி வச்சுட்டு, மழை தூரல் அடிச்சுட்டு இருக்கு, நான் தூக்கி வச்சுட்டு நான் ப்ரஷ் பண்றேன். அவன் வந்து தண்ணியில விடு என்ன அப்படின்றான். ஏன்னா நான் எப்பவுமே என் கிட்டதான் இருப்பான், நான் பாத்ரூம் போகும்போதும் என் கூட தான் இருப்பான், நான் குளிக்கும் போதும் என் கூட தான் இருப்பான், நான் பாத்ரூம் கழுவும் போது, நான் எப்போ ப்ரஷ் பண்ணும்போது கூட என் கையிலே தான் இருப்பான். நான் இது ரீல்ஸ்லலாம் பார்ப்பீங்களே, ஒரு அம்மா வந்து எங்கே போனாலும் குழந்த போகுதுன்னு, அது உண்மை, எல்லா அம்மாங்களோட லைஃப்லையும் நடக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், எப்போவுமே வந்து நம்ம வந்து பாத்ரூம் போகணுன்னா நம்ம வந்து தண்ணியில் விளையாட தான் செய்யும் குழந்தை. ஸோ அதெல்லாம் நான் இது பண்ணிட்டு கொஞ்சம் குழந்தைய வந்து அம்மாங்க பாத்ரூம் போகும்போதோ ஒரு ஒன்ஸ்கேன் நம்ம பாத்ரூம் போகும்போது எல்லாம் கொஞ்சம் வந்து குழந்தைங்களை வந்து பிடிச்சிக்கிட்டாலே அவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம சளி வர்றதை தடுக்கலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது, நான் ஒன்று ஒன்றுத்துக்கும் போய் கீழே இறங்கி ஏறணும், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் கீழே போகணும் அப்படின்னும் போது முடியாது. எங்கள் நெய்பர்ஸ் வந்து நல்லா பார்த்துப்பாங்க, எங்கள் வீட்டு கீழே இருக்கிற ஆண்டி நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் ஒத்துங்களை போய் நம்மளோட சுயநலத்துக்காக ஒத்துங்களை போய் நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். எதனா எமர்ஜென்சினா ஜெய்சன் இல்லைனா நான் குளிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கீழே போய் விடுவேன். அது கூட ரெகுலராக போனால் அது தப்பு, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க எதுவும் முகம் சுளிக்க மாட்டாங்க. பட் சுளிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்ற பாலிசி என்னோடது. நான் வந்து காலையில் சரி ஓகே அவனை வச்சுட்டே நான் மலையில் நினச்சிட்டே ப்ரெஷ் பண்ணேன். திருப்பி நான் பண்ணேன், கீழே கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்டே நான் கொடுத்த பிறகு எங்கள் அம்மா சொன்னாங்க, விளையாடிட்டு இருந்தான், சரி ஓகே நம்ம பால் வாங்கிட்டு வந்துட்டு இவனுக்கு தோஷப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சள் முகத்துக்கு போசுகிற மஞ்சள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனால் அங்கே பெரியவங்களாம் ரெண்டு மூணு சொன்னாங்க. சரி ஓகேன்னு கேட்டுட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு கிச்சடி இருந்தது, ப்ளேட்டில் போட்டு நான் சாப்பிடலான்னு உட்காந்தேன். எவ்வளோ நேரம் கையில் இருப்பான்னு சொல்லி இவனை கீழே உட்கார வச்சு டாய்ஸ்லாம் போட்டால் அவன் என்ன பண்ணிட்டா, இப்படி பின்னாடி சாஞ்சோன்னு பில்லோ வச்சுருப்போம். எப்போவுமே குழந்தைங்க உட்காடுறாங்க அப்படின்னா நான் வந்து பின்னாடி தலைக்கு வந்து தலைகாணி பின்னாடி போடுவேன், திடீர்னு குழந்தைங்க இப்படி சாஞ்சிச்சுன்னா மண்டை கீழே படக்கூடாதுன்னு அந்த பில்லோவில் போய் கரெக்டாக இப்படி அழுதுட்டே சாஞ்சிட்டான். சாஞ்ச உடனே அம்மா ஒரு கிளிகிளி எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணோன்னு கண்ணுக்கு மேலே போயிட்டு குழந்தைக்கு இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படியே எப்படியே நின்றுட்டான், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். நான் அம்மா இல்லை குழந்தை பயப்படுறேன், குழந்தை எல்லாம் பண்ணுறான்னு நான் அப்படியே சாப்பாடு கூட வாயில் வைக்கல, அப்படியே நான் பண்ண தூக்கி என்ன என் மாரோடு அணைச்சிக்கிட்டேன்னா. எப்போவுமே வந்து குழந்தைங்கன்னு பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கே எதுனா ஒன்றுனா எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிக்கணும், இல்லை எங்கள் அம்மாவோட சாரியை வந்து நான் வந்து போத்திக்கிட்டேன், எனக்கு நான் ஒரு ஒரு நல்ல வைப் ஒன்று கிடைக்கும் எனக்கு. எனக்கு தான் அப்படியான்னு தெரியல, உங்கள் யாருக்குன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். என் பிள்ளைக்கும் நான் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இப்படி அணைச்சிக்கிட்டேன் மேக்ஸினை. ஒன்று குழந்தை அப்படியே ஃப்ரீஸாக இப்படி 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 ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு பயம் வந்துருச்சு. நான் அழுதுகிட்டே வந்து வெளியில் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டு மேக்ஸன் அவன் கண்ணை தடிச்சுன்னு என்ன கீழேருந்து ஜெய்சனை குரல் கொடுத்தேன். ஜெய்சன்னா ரோடில் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன என்ன ஆனாங்க இந்த மாதிரி இன்னும், அப்புறம் ஜெய்சன் வரவே இல்லை அவங்ககிட்ட கஸ்டமரில் கால்ஸில் இருந்தானா. நான் அப்புறம் ரோட்டில் போகிற பையன் ஒருத்தர் என்ன பண்ணா, அண்ணாங்கண்ணா பக்கத்து வீட்டு பையன் அவன் என்ன பண்ணான், அண்ணாங்கண்ணா குழந்தைய பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்படியே இப்படி நிற்கணும் ஃப்ரீஸாக, ஏறுங்கக்கா என் கூட பைக்கில் ஏறுங்கக்கான்னு சொல்லி பைக்கில் ஏற்றி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க, டாக்டர் இல்லை அதான் டியூட்டி டாக்டர்ஸ் மட்டும் இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த டியூட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு உள்ளே போய் படுக்க வச்சுட்டு எனக்கு சரியான ரோடெல்லாம் நான் அழுதுட்டு இருந்தேன். பட் நான் பண்ண ரெண்டு நல்ல காரியம் என்னென்னா, என் பிள்ளைய நான் என் மாரோடு அமைச்சிக்கிட்டேன். இன்னொன்று வந்து நான் அவனை கண்மூட விடலை, மேக்ஸன்னு போட்டு இப்படி இப்படி அடிச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படி நான் பண்ணேன்னா, இது என் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சரி, யாருன்னா ரோட்டில் கூட அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள கண் மயங்க விடக்கூடாது, அவங்கள வந்து தட்டிகிட்டே இருக்கணும். இப்படி தட்டிகிட்டே இருந்தால் அது நல்ல நிறைய படத்துலையும் பார்த்துருக்கலாம், இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்படி இப்படி தட்டினே இருந்தீங்கன்னா அவங்க கண் மூட மாட்டாங்க, இந்த அவங்க வந்து கண் மூட மாட்டாங்க. கண் மூடிட்டாங்க அன்கான்ஷியஸ் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் ஆகிடும். அதனால நான் கண் மூடவே இல்லை, அங்கே போயிட்டு ஒரே ஆளாக டாக்டர்ல கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கம்மா, அழுவாதீங்க உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைங்க. பட் என்னால் முடியல, ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவனை தண்ணி போட்டு தொடச்சாங்க. தொடச்சிட்டு என்ன சொன்னாங்க, ஒன்று இப்படி நான் போய் பார்க்குறேன், இப்படி தலையை இப்படி தொங்க போட்டுருக்கேன், இங்கே ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, இங்கே ஒருத்தர் இவர் ரெண்டு கையில் இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க, இப்படி தலையை இப்படி தொங்க போட்டுன்னு உட்காந்துக்கிறாரு. எனக்கு அதை பார்த்த உடனே எங்கள் டேடியோட ஞாபகம் வந்துட்டு நான் அழுகக்கூடாதுன்னு பேசுகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் போல்டாக நம்ம சமாளிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இது குளிர்காலம், அதனால வந்து நான் வந்து அழுது எல்லாரோட மூடும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, அம்மாங்க மூடெல்லாம். ஸோ அதனால வந்து நானா எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டு ஓன்னு அழுதுட்டேன். எங்கள் அப்பாவும் இப்படி தான், ஆனால் எங்கள் அப்பா ஆப்போசிட் பெட்டில் இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில்.
சோ நான் அழுதுட்டேன் அழுதுட்டேன் என்ன பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சனுக்கு ஃபோன் பண்ணேன் சோ ஒரு 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 ஒரே சொல்ல தூங்க வச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் தூங்குறேன் எல்லாரும் தெரியும் நான் இப்போ தான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு இருக்கேன் ஸோ தெரியுதா வீடியோவில் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக தொடச்சிட்டாங்க தொடச்சிட்டு பாத்ரூம் போகிற வழிக்காக வந்து ஒரு மருந்து வச்சாங்களாமா இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் அந்த சைடு இல்லை நான் போய் ஆப்போசிட்டில் போய் முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன் அழுதுட்டு நான் வந்து இப்போ ஏன் அழுகாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து அழுதுட்டு சொல்லக்கூடாது இந்த வீடியோ ஏன்னா நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் இப்போ வந்து மார்னிங் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு ஸோ இப்போ ஈவினிங் ஒரு கரெக்டாக 6:30 ஆகுது டைமு ஸோ நம்ம வந்து அழுகக்கூடாது அழுகாமல் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்து குளிர்காலம் அதனால் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இப்போ தான் ஒரு ஒருத்தருங்களாம் என்கிட்ட சொன்னாங்கம்மா அதனால என் பிள்ளைக்கும் நடந்துச்சு என் பிள்ளைக்கும் இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ஃபேமிலியிலேயே தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேக்ஸனுக்கு பார்க்குறேன் இந்த மாதிரி அவக்கூடாது பிள்ளைங்களுக்கு நான் வேண்டிகிட்டு இருந்தேன் மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது ஆனால் இப்போ எனக்கே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக இருக்குது காலிலேருந்து நான் வந்து எதுவுமே சாப்பிடாமல் வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணல நேற்று காய வச்ச துணி கூட நான் சோஃபாலேருந்து இன்னும் எடுக்கல ஏன்னா நேற்று ஃபுல்லாக வெளியில் மழை இருந்ததுனால நான் வந்து சோஃபா மேலே தான் காய போட்டுருந்தேன் ஸோ எந்த ஒர்க்கும் நான் பண்ணவே இல்லை காலையிலேருந்து மேக்ஸிமம் கையிலேயே இருக்கான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலே கொண்டா தூங்கிட்டான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து அங்கே வந்து எனக்கு பிரியாக்கா வந்தாங்க பிரியாக்கா யாருன்னு எல்லாருமே கேட்டீங்க அவங்களை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அவங்களை காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படின்றதும் நான் சொல்கிறேன் அவங்க எனக்கு சொந்த கருவில் வந்து ரத்த சம்பந்தம் மூலம் கிடையாது அவங்க ஒரு இன்சிடென்ட் மூலயமா ஃப்ரெண்ட் ஆனாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க என்னோடய பர்சனல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பர்சனல் எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எனக்கு எனக்கு ஃபினான்ஷியலாகவும் ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம் ஃபினான்ஸாகவும் வந்து எனக்கு அவங்க தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் நான் எல்லாம் டிஸ்டர்பாக இருந்தேன் மென்டலி அஃபெக்ட் மாதிரி ஆயிருந்தேன்னா ஃபிசிக்கலாகவும் சரி எல்லாமே எனக்கு அவங்க தான் ஸோ அவங்க காலையில் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நான் கூல்டன் ஆனால் ஓகே அக்கா இருக்காங்க அப்படின்னு எப்படி நான் எங்கள் அம்மாவை நான் வேணும் என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறனோ அதே மாதிரி அந்த பிளேஸை வந்து இன்றைக்கி எனக்கு அவங்க கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் அம்மாவுக்கு ஈக்குவலாக பண்ணாங்களான்னா அம்மானா அம்மா தாங்க எல்லாருக்குமே ஸோ வந்து 95% அவங்க ஃபுல் ஃபில் பண்ணாங்க அப்புறம் அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி அவங்க மடியில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க ஒன்னோளடி ஒன்னோளடி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜெய்சன் பின்னாடியே வந்து அந்த தம்பி கூட நான் போயிருந்தேன் அந்த தம்பிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த தம்பி ஒரு ஃபோனுக்கு ஜெய்சன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லிட்டு வந்தான் ஜெய்சன் வந்து அப்புறம் என் தம்பி எங்கள் அம்மா எல்லாம் வந்தாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி ஜெஃபிலாம் வந்து சர்ச் போயிருந்தாங்க அதனால் அவங்க வரல அவங்களுக்கும் நாங்கள் சொல்லி அவங்க மூடை வந்து ஸ்பாயில் பண்ண நாங்கள் விரும்பலை சர்ச் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் கூட்டு வந்தேன் கூட்டு வந்தப்போ தூங்கிட்டே இருந்தான் வீட்டில் வந்து டாக்டர் கேட்டால் ஃபீட் பண்ணலாமான்னு இல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்துட்டு ஒரு 3 டானிக்கு அப்புறம் ஒரே ஒரு ட்ராப்ஸு 2 டானிக்கு ஒரு வந்து ஃபிக்ஸ் டேப்லெட்டாக அது எதுவும் அது கொடுத்துருந்தாங்க அது வந்து இப்போ போனோடனே போய் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து வந்தோடனே ஊற்றலை மருந்து ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேராசிட்டமல் வந்து ஆஃப் டேப்லெட் வந்து நான் போட்டிருந்தேன் ஸ்டாண்டில் குடிச்சதை வந்து நான் போட்டிருந்தேன் அப்போ நான் போட்டுட்ருந்தேன் சரி ஓகே 6 hours இல்லைனா 4 hours ஆகுது ஆகணும் குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோன்னா அது ஒரு 6 hours இல்லைனா 6 hours கண்டிப்பாக ஆயிருக்கணும் அப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு மெடிசன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்கன்ற விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே 6 hours ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன் அதுக்குள்ளே கீழே போனோடனே மேக்ஸன் வந்து தூங்கிட்டான் கீழே வந்து வீட்டுக்கு வந்தோடனே அழ ஆரம்பிச்சிட்டான் அது வந்து அம்மா கீழே கம்பளிலாம் போட்டு அது மேலே ஒரு காட்டன் துணிலாம் போட்டு அம்மா படுக்க வச்சிட்டாங்க தூங்கவே சொன்னாங்க நான் ஃபீட் பண்ணோன்னே அவன் தூங்கிட்டான் தூங்கினா அந்த இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் தூங்குனதே கிடையாது நல்லா தூங்கினா அந்த மெடிசன்ஸ்லாம் அவனுக்கு இதுவாக இருந்தது தூங்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி நானும் என்ன பண்ணேன் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு வீட்டில் எனக்கு இது டவுட் மக்கள் எனக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் என்னென்னா இப்போ மேக்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபோனை எடுத்து ஹலோ இந்த மாதிரி ஜெக்சன் நான் ஃபோன் பண்ண முடியுமா இல்லை நீங்கள் யாருனா உங்கள் ஹஸ்பண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா இல்லை குழந்தைய வந்து தூக்கின்னு ஓடுவீங்களா ஏன்னா எங்கள் நெய்பரில் இருக்கிற ஒரு ஆயா என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து ஏன் கத்திட்டே போன ரோடில் அந்த மாதிரி கத்திட்டு போகக்கூடாது இங்கேருந்து எதுக்கு நீ கத்துற ஜெய்சன் ஜெய்சன்னு நாங்கள்லாம் எவ்வளோ பயந்துட்டோம் என்னவோ ஏதோன்னு நீ என்னத்துக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணேன் என் குழந்தை அப்படி இப்படி நிற்கிறான் இப்படி கண்ணு கண்ணெல்லாம் மேலே போயிட்டு தலைவர் இதான் சொல்ல வந்துட்டேன் பைக்கில் போகும்போது என்ன தெரியுமாச்சு அப்படியே தலை இப்படி கீழே போயிடுச்சு
நான் தூக்கி மேக்ஸன் மேக்ஸன் குழந்தை வந்து நான் அடிச்சதே இல்லை, சும்மா விளையாட்டுக்கு இப்படி இப்படி அடிப்பேன். ஆனால் வந்து இன்னைக்கு நான் ரொம்ப அவனை வந்து மேக்கு 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 மேக்கன் தட்டுனா அவன் கண்ணே நான் மூட விடலை. அந்த மாதிரி வச்சாங்க, நான் போனதெல்லாம் ஏசப்பாக்கிட்ட வேண்டிகிட்டே போனேன், என் பிள்ளைக்கு ரொம்ப ஆகக்கூடாதாண்டவர் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து எனக்கு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி. அப்புறம் வந்து நான் கூப்பிட்டு போயிட்டு அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை அப்படி இருக்கும் ரோட்டில் எல்லாருமே எம்மா ஹாஸ்பிட்டல் போமா ஹாஸ்பிட்டல் போமான்றாங்க, குழந்தை அப்படியே அப்படி வரைச்சிட்டு நிற்கிறான், உயிர்த்தியில் இறக்கலாம் கால் கீழே இருக்கலாம் அப்படியே வரைச்சிட்டு நிற்கிறான். அதை ஃபிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, குழந்தைக்கு வந்து களி நிறுத்திக்கிச்சுன்னு சொல்லுவாங்களா, அது ஃபிக்ஸ்னா கூட இப்படி இப்படி தானே பண்ணுவாங்க. இது அப்படியே அப்படி நின்றுட்டு அவன் வரைச்சிட்டு நான் அப்படியே கையை தட்டுற ஒன்றும் முடியல, அப்படியே அனுப்பிச்சிட்டு நக்கு 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 அவனை கட்டி பிடிச்சின்னு ஓடினேன். அந்த மாதிரி ஓடி இருக்கக்கூடாது, நீ ஃபோன் பண்ணியிருக்கோம் ஜெய்சனுக்கு எதுக்கு நீ இது பண்ணுறன்றாங்க, எனக்கு புரியல. நீ ஒன்று அப்படி இல்லைன்னா நான் ஜெய்சன் கிட்ட சொல்லாமல் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஆட்டோ பிடிச்சி நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணுமா? அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன், எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் சண்டை வந்திருக்கும் தெரியுமா? என் வீட்டில் நீ இல்லை, வீடியோ பார்க்குற நிறைய தாய்மார்கள் வீட்டில் கண்டிப்பாக புரிச்சு எங்கள் சண்டை போட்டிருக்காங்க. அது எப்படி நீங்கள் என்கிட்ட குழந்தை ஒன்றுன்னு சொல்லாமல் நீ எப்படி தனியாக போவன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நீ தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பாட்டி என்னை சொல்லிட்டாங்க, நீ தான் காரணம், நீ அப்படி பண்ண அப்படின்னு. அந்த செரிக்கும் வந்து ஏற்கனவே நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன், இதில் வேறு நீ தான் காரணம் நீ தான் காரணம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரியாக கட்டி விட்டேன். ஜெய்சனும் நான் ஜெய்சனையும் நான் சொன்னேன் முதல்ல வந்து நம் நீ கரெக்டாக இருடா அப்படின்னு சொல்லி அவனையும் திட்டி விட்டு நானும் செம்ம ஒரே அழை காலிலும் நான் சரியான அழை. ஆனால் தான் இப்போ எனக்கு வந்து அழுகை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இப்போ காலில் நான் அழுகை அழைக்கி தான் காரணம், சரியான அழை. அப்புறம் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாமே வந்து விடுங்க அவன் மேலே என்ன தப்பு இருக்குது அவன் என்ன பண்ணுவா அவள் தான் குழந்தைய, நான் எனி டைம் என் கையில் தான் இருப்பான், எங்கள் ஏரியாவில் கூட வந்து கேட்டு பாருங்க என்னை விட்டு போகவே மாட்டான் மேக்ஸிமம். ஸோ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அப்புறம் வந்து ஜெய்சன் வந்து இப்போ வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கொஞ்சம் நான் சத்தமாக பேசிட்டேன். என்ன எதுக்கு இல்லை எனக்கு புரியல. இப்போ வந்து பெரியவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன், அவங்க குழந்தைங்க தகுந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு குழந்தை தூக்கினு அவங்க ஆட்டோவில் ஏறி போனாங்களாம், அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்திருக்க மாட்டார், அதனால் நீங்கள் போயிருப்பீங்க, அப்போ உங்ககிட்ட ஃபோன் இருந்திருக்காது அதனால் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ எங்ககிட்ட ஃபோனுன்னு ஒன்று இருக்குது, ஹஸ்பண்ட் வீட்லேயும் இருக்காரு, அப்போ நான் சொல்லாமல் கொல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? நான் கத்த தான் முடியும் கீழேருந்து, அந்த டைம் உட்காந்து லாக் ஓப்பன் பண்ணி ஃபோன் டயல் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பொறுமை கிடையாது, என்கிட்ட பொறுமை கிடையாது. அதை நான் சாஃப்டாக சொல்லி புரிய வைக்கிறேன் அந்த பாட்டிக்கு. நாலஞ்சு வாட்டி நான் சாஃப்டாக சொல்கிறேன் எப்படி பாட்டி முடியும் எப்படி பாட்டி முடியும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்னவோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. பட் அந்த காட்சி என் கண்ணு முன்னாடி இன்ன வரைக்கும் இருக்குது, என் பையன் இழுத்துது எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க அந்த பாட்டி எதுவும் தெரியாமல் பேசுகிறாங்க விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கடை வரேன்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் இருந்தால் தூங்கி எழுந்தப்போ ஒரே ஆழ என்கிட்ட தான் இருக்கணும்னு யார்கிட்டையுமே போகல, கொஞ்ச நேரம் ஜெய்சன்கிட்டே போகல. அதுக்கப்புறம் திருப்பி நல்லா மடியில் போட்டு இந்த மாதிரி ஆட்டி 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 தூங்க வச்சேன். திருப்பி எழுந்தார், கொஞ்ச நேரம் விளாண்டார். ஃபஸ்ட்டு எழுந்துக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட ஒரே ஆழ யார்கிட்டையுமே போகல, ரெண்டாவது தூங்கி எழுந்துக்கும் போது நல்லா விளாண்டாரு காலையாக விளாண்டார். இப்போ திருப்பி கொண்டாரு விளாண்டாரு, அவங்க அப்பா கூட ஒரு பைக்கில் ரவுண்ட்லாம் போயிட்டு வந்தார். இப்போ திருப்பி அவங்க அப்பா வெளியில் போயிட்டார், வேலைக்கு போயிட்டு வந்தார், வந்துட்டு ஒரு ரவுண்ட் இட்டுன்னு போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரல, அப்படியே அவன் கையில் போயிட்டான் வேலைக்கு. நான் வந்து வேலைக்கு போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிட்டேன் எனக்கு தெரியாது மக்களே. இப்போ வந்து நான் மேலே வந்து இப்போது உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சேன், இப்போ அப்படியே தூங்க வச்சுருக்கேன். இப்போ திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தால் இன்னும் ஜாலியாக விளாடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் ஆக்சுவலி இப்போ தான் போய் வாங்கிட்டு நான் வந்தேன், வந்து கீழே வச்சேன், இவன் கீழே அம்மா கிட்ட விட்டு தான் போனேன். குழந்தைங்களை வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, ஏன்னா குளிர்காலம் நம்ம வந்து என்ன சொல்கிறது எங்கக்கிட்ட நிறைய அஜாக்கிரதை இருக்குது. என்னால் என்ன மக்களே பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்களேன், சொல்ல முடியும், ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் இல்லை மூணு வாட்டி சொல்லலாம் அடி வாங்கினோ சொல்லலாம், மீறி அவங்க பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட நினப்பு என்னன்னா நம்ம வந்து குத்தகைக்கு வந்த வேலைக்காரி அப்படின்னு நினப்பு. இப்போ வீட்டை க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், பாத்ரூம் கழுவணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணணும். ஆனால் நம்மளை அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குத்தகைக்கு வந்த வேலைக்காரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேச்செலாம் எடுப்படாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மேக்ஸனுக்காக நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள், குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கணும். நாளைக்கு வீடியோவில் காட்டும் போது அவன் பிரிஸ்காக இருக்கணும். நாளைக்கு வந்து இன்விடேஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. தேங்க்யூ, பாய்.